Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Homely Mom Channel. Ellarum eppadi irukkeenga friends? Iniki vandu paathina pona varam adhaadhu enoda birthday annikku mudinji edutha vlog da ungaloda share pannik poren. So annikku vandu paathina enna aachi naanga outing ponoma illaya andha day eppadi pochu ashathappa enakku enna vaangi kuduthaaru. So indha maadhiri nariya interesting ah dinner recipe oda sendu indha vlog irukum. So video குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் பத்தி நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இப்ப வீக்க சரியாயிடுச்சாக்கா இப்ப எப்படி இருக்கு உடம்பு அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அகூர் சின்ன அப்டேட் நான் சொல்லிடுறேன் முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வீங்கிடும் சில நாள் வீங்கும் சில நாள் சரியாயிடும் அதுவே வீக்க வரும் அதுவே சரியா போய்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு முக்கியமா தூங்கி எழுந்ததும் கால் கை விரல் இதெல்லாம் வீங்கிடும் இப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல எனக்கு ஏனா கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடுறதனால ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹேண்ட்பேக் அந்த அவுட்டிங் போனோம் இல்லையா பர்த்டே அன்னைக்கு ஹேண்ட்பேக் வந்து மாட்டிட்டு போனேன் ஷோல்டர்லையும் கையிலையும் ஸோ எனக்கு இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கொஞ்சம் வீங்கியிருக்கு இந்த மாதிரி வெயிட்டாக தூக்குனா எனக்கு கண்டிப்பாக வீக்கம் வருது அதுவும் ஏன்னு தெரியல மற்றபடி நார்மலாக இருக்கும்போது வீங்கலை பட் இந்த மாதிரி வெயிட்டாக தூக்கிட்டு போனால் கொஞ்சம் வீக்கம் வருது இப்போதைக்கு இதான் அப்டேட்டு ஆனால் இப்போது இந்த 1 வீக் கழித்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வீக்கமும் இல்லை சரியாயிடுச்சு அது அந்த பேக் மாட்டதுனால அந்த வீக்கம் வந்துடுச்சு ஸோ எனக்கு இது எப்படி ஏன் தான் வீங்குதுன்னு தெரியல எல்லாரும் தான் ஹேண்ட்பேக் மாட்டுறாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் வீங்குதுன்னு தெரியல ஸோ இப்போதைக்கு இதான் அப்டேட் ஹெல்த் பற்றி அப்புறம் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அஷ்டப்பா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தாரு இதை நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு ஏதாச்சும் ஒரு விளாக்லேயோ இல்லை நான் ஏதாவது அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்புறம் அன்றைக்கி நாங்கள் போனதே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி தான் போனோம் இல்லையா ஸோ வந்து சண்டே மார்க்கெட் போனோம் அப்போ ஒரு 5 pillow cover வந்து 100 rupees சொல்லி விற்றாங்க ஸோ நான் ஒரு 5 pillow cover வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து மல்டி கலர் மாதிரி தான் இருக்கும் பட் கிளாத் நல்லா தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு 5 வாங்கிட்டேன் 5 100 rupees சொன்னாங்களே சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கர்சீஃப் வாங்கினேன் நம்ம வீட்டில் எவ்வளோ கர்சீஃப் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா அஷதாப்பா எடுத்துகிட்டு போயிடுவார் ஏன்னா ஒரு சென்னையில் இருக்கிறேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் ஒரு 2 தனியாக வாங்கி போச்சிருக்கேன் ஏன்னா இதை நான் யாருக்கும் தரக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக ஒரு 2 t-shirt வாங்கியிருந்தேன் ஸோ அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது இது மட்டும்தான் அப்புறம் வந்து இன்னொன்றும் பர்ச்சேஸ் பண்ணேன் அது வந்து நம்ம சாமி ரூமில் வந்து கதவு கிட்ட மாட்டுறதுக்காக சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் மாதிரி ஒரு ஃப்ளார் இது ஹேங்கிங் ஃப்ளார் தான் இது ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு சரி சாமி ரூமில் மாட்டினா நல்லாயிருக்குமே அப்படி சொல்லி தோணுச்சு அதனால் மாட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து 2 sets வந்து அதாவது 1 set ரெண்டு இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது 200 rupees சொன்னாங்க தம்பியோட டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 50 rupees வாங்கிட்டு வந்தேன் ஸோ கர்சீஃப்லாம் எப்பயும் போல் ரேட்டு தான் 10 rupees அந்த மாதிரி தான் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 4 breath வாங்கிட்டு வந்தாங்க சாய்பாபா கோயிலுக்கு போனாங்களாம் அப்போ வரும்போது எனக்கு ஒரு 4 breath வாங்கிட்டு வந்தாங்க அதில் 2 மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி 2 அம்மா வீட்டிலே இருக்குது அது அம்மா போட்டுப்பாங்க இல்லைனா நான் அங்கே போகிற மாதிரினா நான் அதை போட்டுப்பேன் ஸோ அது எனக்கு 2 மட்டும் போதுமா நீயே வச்சுக்கோ மீதி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி ஹர்ஷத் குட்டியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிங்க அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேரிங்காக நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி அப்டேட் சொல்லி தானே ஆகணும் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்ல தெரிஞ்சு எனக்கு சரியாயிட்டான்னு கண்டிப்பாக நான் சொல்லணும் இல்லையா ஸோ தம்பி இப்போ ஒரு பர்ஃபெக்டாக வந்து கியூர் ஆகிட்டான் கொஞ்சம் இப்போ வந்து நார்மல் ஆகிட்டான் கொஞ்சம் ஹெல்த்தியாக லிக்விட் ஐட்டம்ஸாக நிறைய கொடுத்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து அல்லா கோயில் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அலைஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உங்களை எல்லாருடைய ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ ரெசிபி பார்த்துடலாம் போன வாரம் பார்த்திங்கன்னா கேப்சிக்கமும் ஆனியனும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன் முதல்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ண கேப்சிக்கமும் ஆனியனும் வந்து வதக்கி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சின்ன துண்டு பட்டை கிராம்பு 3 ஏலக்காய் 1 இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்
இப்போ தக்காளியோட பச்சாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணிலாம் இந்த ஸ்டேஜில் எதுவுமே சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா, இது மூணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் மாதிரி, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக வேணும்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற உப்பு வந்து மறுபடியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்தேன். இப்போ இந்த கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சோல்லையா அந்த குடமிளகாயும் வெங்காயமும், அதை நம்ம இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த தேங்காய் முந்திரி கசகசாலாம் அரைச்சி ஊற்றுறதுனால அது ரொம்ப ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேவைப்பட்ட நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு தான் நான் கிச்சனுக்கே போவேன். இல்லைனா என்னை சும்மா விட மாட்டான், அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பான். அதனால் நான் அவனுக்கு வந்து க்ளே வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு அவன் வந்து ஃபோனில் ரெயின்போ பார்த்து அதை மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுட்டு போனேன். அதை பார்த்து அவர் அந்த ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தான். ஸோ நான் வந்து டின்னர் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாமே சொல்லிவிட்டு நான் வந்து கிரேவி முதல்ல பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சப்பாத்தி தான். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணி நான் வந்து சப்பாத்தி சுட போகிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக கிடைக்கும். அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக போட்டு நீங்கள் சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ளாட்டாக வந்து சப்பாத்தி நல்லா தீத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப திக்காலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சுட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக லேயராக உள்ளே நல்லா நிறைய லேயர் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் மேலே வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு நெய்யோ அது மாதிரிலாம் போட்டு சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அஷத்து கொடுக்கும்போது மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே சும்மா வெண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த சப்பாத்திக்கு தான் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. நான் மற்ற இட்லி தோசைலாம் ட்ரை பண்ணது கிடையாது, பட் சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக டின்னர் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் தம்பி கூட போய் உட்காந்து நான் நிறைய டாய்ஸ் நானும் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு க்ளே வச்சு. அதெல்லாம் இன்னொரு வ்ளாகில் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ க்ளே வச்சு நானும் தம்பியும் விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வ்ளாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.